ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ், எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதை பற்றி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ எல்லாமே வரிசையாக கேட்டுகிட்டே வந்தீங்க, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க. அதை பற்றி இப்போ கூட அவங்க அஃபிஷியலாக எதுவுமே நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லவே இல்லை. நம்ம யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10ஆம் தேதி தான் இப்போயும் சரி அந்த வெப் போர்ட்டல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மே 15 பார்த்தீங்கன்னா வித் ஃபைனோட 500 ரூபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித் ஃபைன் 700 ரூபீஸ் ஓட பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 20 அன்னைக்கு கூட கம்ப்ளீட் ஆகுது. அந்த வித் ஃபைன் 700 ரூபீஸோட நீங்கள் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பே பண்ண போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒதுக்கி தர மாட்டாங்க. அண்ணாமலை நகர் அந்த சென்டரை மட்டும்தான் உங்களை அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. மற்ற சென்டர் அலர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா. எக்ஸாம் ஹால் டிக்கெட் அண்ட் ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் போகும்போது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்றதுனால ஆப்டிக்கல் மார்க்கிங் ரெகாக்னிஷன், அதான் ஓஎம்ஆர் சொல்லுவோம்ல, அந்த ஓஎம்ஆர் சீட் ஃப்ரண்ட் பேஜாக இருக்கிற மாதிரி அந்த 40 பேஜஸ் கொண்டு அந்த செட்டு தான் வழக்கம் போல் கொடுப்பாங்க. கொரோனாக்கு பிஃபோர் அந்த ஆன்லைன் எக்ஸாம் பிஃபோராக கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஆஃப்லைன் எக்ஸாம் அதில் கண்டக்ட் பண்ண அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க அகைன். ஓகே, இது போக எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் அந்த PDF-ஐ. ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபீஸ் பே பண்ணுறதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த PDF பார்த்தீங்கன்னா. ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து விசிபிள் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பேஜ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் வந்து மே 20, 22 எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேப்பை டச் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். June 1st to 14th வரை எக்ஸாம் நடக்கும் சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருந்தப்ப ஒரு சர்க்குலரை பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப குயிக்காக வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருந்தப்பையும் சரி நம்ம ரொம்ப குயிக்காக வந்து வீடியோ போட்டிருந்தோம். இது மாதிரி எப்போவுமே சரி நம்ம யூனிவர்சிட்டி சார்பாக வரக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து நம்முடைய சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.